ஒன்று சிம்பு தேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசித்தார்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பு தேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன், அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமாருங்கிற தயாரிப்பாளர், இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர் யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு, பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துகிறார். ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி டைரக்ட் ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு யோகி பாபு. பிரமாதம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறம் கௌரி, கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேரோடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நடித்தது. ஏன்னா அதை நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற குளப்புள்ளி லீலா ஜெஸ்ஸி இவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில், அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சு வந்தது கௌரி. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்தது எங்களையெல்லாம் சிரிக்க வைத்த இருவர் சினி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அற்புதமான அனுபவங்களோட அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபார்மன்ஸில், பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸுகளை சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து சிரித்து வேலை பார்த்தோம். ஸோ டைரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க, அருமையான விஷயம். அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர் குளப்புள்ளி லீலாவும் ஜெஸியும். இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது, பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சு வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க. தே ஆர் ஆல் வெரி கிரேட். அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர் மதுமிதா அண்ட் ஷாரா. என்னென்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க, நாம் அமைதியாக இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. ஏன்னா ஷாரா விதவிதமாக காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, தூக்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது. மதுவாக அவங்க கையில் கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெட்டினஸ்மா அப்படி டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன, ஜூட்டாக வந்து நிற்கிறது என்னன்னு, ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மளை துடிப்போடையே வச்சுருந்தது அவங்கன்னு நான் சொன்னேன். அது மிக இல்லை, அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர் இந்த குட்டி பையனும் சுண்டலியும். இந்த படத்தில் அந்த குட்டி பையன் த்ரோட் இங்கே கூட வந்துட்டு இவ்வளோ, அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோடு சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இப்போவே பல லாங்குவேஜ் தெரியும், அழ சொன்னால் கிளிசரனே இல்லாமல் அந்த பையன் அழுவான். ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்தில் பெரிய ஹீரோவாக அந்த பையன் வருவான்னு நான் இன்றைக்கி வாழ்த்துறேன்.